நெல்லை டவுன் மார்க்கெட் பகுதியில் ஜேசிபி மூலம் சாக்கடை மற்றும் குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை வேலைகள், குடிநீர் வடிகால் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சாக்கடை அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இதனை சரி செய்யுமாறு நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் நாகேந்திரன் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளார். துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் தனது சொந்த செலவில் நெல்லை டவுன் நைனார் மார்க்கெட் பகுதியில் ஜேசிபி மூலம் சாக்கடை மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியை தொடங்கினார். தெப்பக்குளத்தெரு கீழத்தெரு டவுன் வார்டில் வந்து சாக்கடை பிரச்சனை நிறைய 9 வருஷ காலமாக இருந்தது. எல்லா நகராட்சிக்கு நிறைய மனுக்கள் கொடுத்து செயல் இல்லாமல் இருந்தது. நாயனா நாகேந்திரன் அவர்கள்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். மனு கொடுக்கக்கூடிய நேரம் அவங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்போ அவங்க சொந்த செலவில் இந்த ஜேசிபியை வச்சு வாரிட்டு இருக்காங்க. இது வந்து தற்காலிகமான ஒரு தீர்வு தான். இந்த தீர்வை கடைசி நல்ல முறையில் முடித்து தரும்படி கேட்குறோம். பண்ணையாருக்கு நன்றியும் சொல்லிக்கொள்ளுகிறோம். இன்னி தண்ணி பிரச்சனை இருக்கிறது, இந்த செவறு பிரச்சனை இருக்கிறது, குடிநீர் எல்லா பிரச்சனையும் அவங்க தீர்த்து தரணும்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி சட்டமன்ற நயனா நாகேந்திரருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 41வது வார்டு தெப்பக்குளம் கீழத்தெரு பொதுமக்கள் சார்பாக பேசுகிறோம். எங்கள் வார்டில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக சாக்கடை நீர் தேங்கி வீட்டுக்கு முன்பகுதியும் பின்பகுதியும் சாக்கடையாக இருப்பது வீட்டுக்குள் நுழைய முடியாத அளவுக்கு இருந்ததை பல முறை மனு கொடுத்தும் பல முறை செயலெடுத்து செய்யாமல் இருந்ததை தற்பொழுது எம்எல்ஏ அவர்களிடம் நாங்கள் அப்புறம் செய்தபோது அவர்கள் எங்களுக்கு கார்பரேஷன் மேலே ஆகும் என்பதற்காக தங்கள் சொந்த செலவில் இந்த ஓடையை கிளீன் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஜேசிபி ஏற்பாடு செய்து அவர்களுக்கு இந்த பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, இன்னும் எங்களுக்கு வாட்டர் குடிநீர் பிரச்சனை சாக்கடை கிடப்பதை பற்றி நாங்கள் கூறியிருக்கிறோம். அதுவும் செய்து தருவதாக கூறியிருக்கிறார். அதற்காக நமது தொகுதி எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு பொறுத்த மட்டிலும் நிறைய பாதாள சாக்கடை வேலைகள் மற்றும் குடிநீர் வடிகால் வேலைகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற காரணத்தினால் எல்லா சாக்கடைகளும் நடைபெற்று கிடந்து கொண்டிருக்கிறது.
ஏற்கனவே நமது மாநகராட்சி ஆணையாளர்களிடம் இது குறித்து மனுக்கள் நிறைய கொடுத்துருந்தோம். இப்போ அவசர தேவையின் காரணமாக நாங்களே எங்களுடைய சொந்த செலவில் இந்த ஜேசிபியை வைத்து இன்றைக்கு அவசரத்துக்கு இந்த வேலையை செய்திருக்கிறோம். மீந்தி வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக பணிகள் திருநெல்வேலி தொகுதி மற்றும் பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பட்ஜெட் கூட்டம் நாளைக்கு தொடங்க இருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்த மட்டிலும் மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் கொஞ்சம் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அதிவேகப்படுத்தி இந்த மாநகராட்சி பொறுத்த மட்டும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்று உண்மையான ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக திருநெல்வேலி நகர்ப்புறத்தில் மட்டிலும் கொண்டு வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையில் என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்தேன். சட்டமன்றத்தில் நாளையில் ஒரு ஏற்கனவே நான் உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து மானூர் பகுதியில் மானூர் கங்கை கொண்டார் பகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். காரணம் பாளையங்கோட்டையில் தான் எல்லா கல்லூரிகளும் இருக்கிறது. ராணியண்ணா கல்லூரி மட்டும் திருநெல்வேலியிலே இருக்கிறது. நிறைய ஒரு 20-25-30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக நிறைய மாணவர்கள் சேர்க்கை தேவைப்படுகிறது. மாணவர்கள் பெருகியிருக்கிறார்கள். அது அரசு கலைக்கல்லூரி கேட்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் 231 கோடி ரூபாய்க்கு குடிநீருக்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலாக மாநகராட்சி பணிகள் திட்டம் தீட்டப்பட்டு பணிகள் முடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு கல்லணை பள்ளியிலிருந்து அந்த கால்வாயை மூடுவதற்கு மாநகராட்சி ஆணையாளர் அமைச்சரிடம் நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கிறோம். உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் அது குறித்து அதில் ஒரு போக்குவரத்து ஏற்பாடு செய்யலாம், அதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்பதற்காகவும் ஆணையாளர்கள் கூட எல்லா வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். இன்னும் பல பணிகள் தொடர்ந்து இந்த தொகுதிக்கு நடைபெறும். ராமேன்பட்டி இருக்கின்ற குப்பையை கூட இந்த குப்பை தொட்டியை அகற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.